ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பின்யான்ஷன். இந்த வீடியோல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வருமா வராதா, போர் நடக்குமா நடக்காதா, அதை பத்தி தான் ஒரு அலசல் பார்க்க போறோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் புல்வாமா டிஸ்ட்ரிக்ட் அவந்திபோரான்ற ஒரு இடத்துல தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதலால 40க்கும் மேற்பட்ட இந்திய ராணுவ வீரர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு சில பேர் சில விதமா கருத்து சொன்னாலும், இறந்து போனது நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள் தான், நம்ம நாட்டு தான் மிகப்பெரிய இழப்பு, நம்ம நாட்டுக்குன்னு சொல்றதை விட நம்ம வீட்டுக்குன்னே சொல்லலாம். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ற ஜெய்ஷ் இ முகமது அப்படின்ற டெரரிஸ்ட் குரூப் தான் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க. இந்த தாக்குதலை பாகிஸ்தான் தான் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இல்லாமலும் இல்ல. ஏன்னா ஜெய்ஷ் இ முகமதோட தலைவன் மசூத் கான போன வருஷம் இந்தியா ஐநா சபையில யுனைடெட் நேஷன்ல உலக அளவுல சர்வதேச தீவிரவாதியை அறிவிக்கணும்னு வலியுறுத்தினாங்க. இதுக்கு முட்டுக்கட்டை போட்டது ஒன்னு பாகிஸ்தான், இன்னொன்னு சைனா. அப்போ பாகிஸ்தான் தான் இதை பண்ணிருக்கு அப்படின்னா பாகிஸ்தானும் இந்தியாவுக்கும் என்னதான் பிரச்சனை? ஏன் இத்தனை வருஷமா சண்டை போயிட்டு இருக்கு? எதை மையப்படுத்தி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு? அதை பத்தி தான் இந்த வரலாறுல பாக்க போறோம். ஒவ்வொரு இந்தியனும் தெரிஞ்சிக்க வேண்டிய சில வரலாறு கண்டிப்பா இருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இன்னைக்கும் நேத்து ஆரம்பிச்சது இல்ல, ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுதான். 1947, 1965, 1971, 1999 இந்த வருஷம் எல்லாம் வரலாறுல இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் தான் போட்டிருக்கும். கிரிக்கெட் மேட்ச் இல்லைங்க, வார் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுல 1971 தவிர்த்து மத்த 3 வருஷமும் இந்தியாவும் பாகிஸ்தான் நேரடியா மோதி இருப்பாங்க. இது எல்லாமே மோஸ்டா பாகிஸ்தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, இந்தியா முடிச்சு வச்சிருப்பாங்க. சரி, என்னதான் பிரச்சனை அப்படின்னு பாத்தோம்னா, இந்த 3 வருஷமும் நடந்த பிரச்சனை காஷ்மீரை மையப்படுத்தி தான். எதுக்காக காஷ்மீர் உள்ள வருது அப்படின்னா, அதை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு சின்ன வரலாறு பார்க்க வேண்டியதா இருக்கு. 1947 பிரிட்டிஷ் இந்தியா விட்டு போகும்போது சும்மா போவாம இருக்கிற குட்டி குட்டி ராஜாலாம் நீங்க யாரு கூட வேணா போய் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, காஷ்மீரோட ராஜா ஹரிசிங் நான் யாருக்குடியே வர விரும்பல, தனியாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு சரின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்கிருந்த பழங்குடி மக்களை யூஸ் பண்ணி காஷ்மீருக்குள்ள வந்தாங்க. அதுக்கு பயந்து போன ராஜா இந்தியா கிட்ட ஹெல்ப் கேட்டாரு. இந்தியாவும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரிமெண்ட் படி டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் ஃபாரின் அஃபேர்ஸ், அதாவது ராணுவம் தொலைத்தொடர்பு வெளியுறவு அமைச்சகம், இது மூணுல மட்டும் இந்தியாவும் சம்பந்தப்பட்டிருக்கும், மற்ற எல்லாமே காஷ்மீருக்கு தனியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனாலதான் காஷ்மீருக்கு தனி பிளாக், தனி அரசியல் அமைப்பு, இந்தியாவுக்கு ஐபிசி மாதிரி காஷ்மீருக்கு ஆர்பிசி, அதாவது ரன்பீர் பீனல் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரன்பீர் அப்படின்னா அது உருவாக்குன ஒரு ஆபிசரோட நேம். இந்த 1947 சண்டைக்கு பிறகு 1965 பாகிஸ்தான் திரும்பவும் ஆபரேஷன் கிப்ரலேட்டர் அப்படின்னு ஒரு ஆபரேஷன் மூலமா காஷ்மீருக்குள்ள வந்திருப்பாங்க. 17 நாள் போருக்கு அப்புறமா அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள்லாம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தாஷ்கண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி போரை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியும் பாகிஸ்தானோட பிரசிடென்ட் முகமது ஆயுப் கானும் அந்த அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அதுதான் தாஷ்கண்ட் டிக்ளரேஷன் அப்படின்ட்டு அறிவிச்சாங்க. இந்த பிரச்சனை நடந்து ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறமா 1971 லிபரேஷன் ஆப் ஈஸ்ட் பாகிஸ்தான், அதாவது கிழக்கு பாகிஸ்தான் விடுதலை, அதாவது இப்ப இருக்கிற பங்களாதேஷ் தான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கிழக்கு பாகிஸ்தான் இருந்தது. அங்க இருக்க மக்கள் எல்லாமே தனியா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால இந்தியாவோட துணையோடு பங்களாதேஷ் உருவாயிருக்கும். இந்திரா காந்தி தலைமையில இந்தியா வந்து அந்த போருக்கு போயிருக்கும். அங்கிருந்து மிலிட்டரி எல்லாம் பாகிஸ்தான் மிலிட்டரிய துரத்தி அடிச்சிட்டு பங்களாதேஷ் அப்படி நாட்டே வந்து போயினாக உருவாக்கி இருப்பாங்க. இவ்வளவு அடி வாங்கியும் அடங்காம திரும்ப காஷ்மீருக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு 1999 காஷ்மீருக்குள்ள வந்திருப்பாங்க. அப்ப நடந்ததுதான் கார்கில் வார். இந்த கார்கில் வாரில் எதுக்கும் பயப்படாம இந்தியாவோட முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் தைரியமா வந்து போயினாக்கா சண்டை போடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க நம்ம மிலிட்டரிக்கு. இதுல ரெண்டு பக்கமே வந்து இழப்பு ஏற்பட்டிருந்தாலும் விக்டரி வந்து இந்தியாவுக்கு தான் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இப்படி பண்ண சண்டை எல்லாமே அடி வாங்கினால இந்தியாவை இதுக்கப்புறம் நேரடியா மோத முடியாதுன்னு தான் நிறைய திருட்டு வேலையை பண்ண ஆரம்பிச்சாங்க பாகிஸ்தான். இதுக்காக பாகிஸ்தானால வளர்க்கப்பட்டுதான் சில டெரரிஸ்ட் கூப்பிட்டு, அதுல ஒண்ணு லஷ்கர் இ தைபாவும் ஜெய்ஷி முகமதும். 2001 இந்தியாவோட பார்லிமெண்ட்டை அட்டாக் பண்ணாங்க ஷூட்டிங் பண்ணி. 2008 மும்பை தாஜ் ஹோட்டல கடல் வழியா வந்து அட்டாக் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் இந்தியா பதிலடி கொடுக்காம இல்ல, 2016 தூங்கிட்டு இருந்த இந்தியா கேம்ப் அட்டாக் பண்ணாங்க ஜெய்ஷி முகமதோட டெரரிஸ்ட் குரூப். இதுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டதான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், துல்லிய தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னா மொத்தமா வந்து சண்டை போகலாம எந்த இடத்துல வந்து தீவிரவாதிகள் இருக்காங்களோ அங்க மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கிறதான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சண்டை வருமா வராதா, போர் வருமா வராதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க சூழ்நிலை போர் வராது அப்படின்னா சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா 1947, 1965, 1999 இந்த 3 வருஷமே பாகிஸ்தானோட ராணுவம் வந்து டைரக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட அபிஷியல் மிலிட்டரி வந்து சண்டை போட்டதுனால இந்தியாவோட அபிஷியல் மிலிட்டரி சண்டை போட போனாங்க. ஆனா 2016 சரி, இப்ப 2019 அவந்திபோராலையும் சரி,
நடந்திருக்கிறது ஒரு டெரரிஸ்ட் குரூப் அட்டாக், பாகிஸ்தான் டைரக்டா சம்பந்தப்படல. அதனால இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கதான் வாய்ப்பு இருக்கே தவிர போருக்கு கொஞ்சம் தான் வந்து வேணா சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டெரரிஸ்ட் குரூப் அட்டாக் பண்றதுக்கு நம்ம இந்திய மக்களும் ஒரு காரணம் தான். நம்மளுக்குள்ள இல்லாத ஒரு யூனிட் தான் வந்து போய்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாவே போயிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த அட்டாக் நடந்ததுக்கும் இந்தியர்கள் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கா வந்து ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ரொம்பவே கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். சோ நம்ம நாடுன்னு பார்க்காம நம்ம வீடுன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த வேலையை திரும்ப யாரும் பண்ண மாட்டாங்க. அரசியல், லஞ்சம், ஊழம் இதெல்லாம் தாண்டி இந்தியா அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு நம்மள ஒற்றுமையா இருந்தா அப்படின்னா யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது. இதுக்காக எல்லாரையும் போயிட்டு கண் எடுத்து சுடலான்னு சொல்லவே இல்லை. நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தோம் அப்படின்னா, மனசால ஒற்றுமையா இருந்தா அப்படின்னா கண்டிப்பா வந்து எந்த ஒரு சக்தியாலும் நம்மள எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நியூஸ் வந்து போய் ஷேர் பண்ணுங்க, ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மோர் ஓவர் அந்த நியூஸ் வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு பாத்துட்டு அவர் மாதிரி ஷேர் பண்ணுங்க. சும்மா வாட்ஸ்அப்ல வருது அதை ஷேர் பண்ண சொல்லிட்டு சும்மா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சில ஃபேக் நியூஸும் அது இருக்கதான் செய்யுது. இந்த வீடியோ இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஜெய்ஹிந்த், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.